வியூவர்ஸ், வெல்கம் டு தித்திஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னா மசா பன்னீர் மசாலா ட்ரையாக பண்ண போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு வெறும் வாயிலே சாப்பிட்லாம், பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரம், எல்லோரும் வீட்டில் இருக்கிற டைம்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னா வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் சென்னா. நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறேன், 50 கிராம் சென்னா. பன்னீர் வந்து ஒரு 4 க்யூப்ஸ், சின்ன சின்ன க்யூப்ஸ் பண்ணி 4 க்யூப்ஸு. ஒரு வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சாச்சு, பேனில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நான் வந்து சென்னா வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறதால 50 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாகவே போட்டிருக்கேன். தனியாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் இன்னும் சால்ட் ஆட் பண்ணல. இதில் வந்து நான் சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சின்ன ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த பச்சை வடை போட்டுங்க, கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வடை நல்லா போயிடும். பச்சை வடை போனதுக்கப்புறம் வேறு என்ன ஆட் பண்ணலான்னு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து இது இந்த சுண்டல் வந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட் துருவுறதுல நல்லா திருவிக்கோங்க. திருவி வச்சதில் வந்து அந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுருங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க, நல்லா அது ஒன்று போல் மிக்ஸ் ஆகட்டும். அது நல்லா மிக்ஸ் ஆனால் இது வந்து சுண்டலில் முட்டை உடச்சி ஊற்றி முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா பன்னீர்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி போடுறோம். ஒரு சிலர் வந்து குழந்தைங்க பன்னீர் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சா கூட இந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இது அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் வந்து போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.